ஹே கைஸ், இது உங்கள் லிட்டில் செஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பியான மீன் வறுவல். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மீன் வறுவல் செய்ய கிழங்காய் மீன் எடுத்திருக்கேன். அது ஒரு 400 கிராம் வந்து 7 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா கல் உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பியூர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணுமோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டரை சேர்க்காமல் ஆயில் சேர்த்து நல்லா பரட்டணும்னா மசாலா வந்து உதிராமல் நல்லா முறுமுறுன்ட்டு கிறிஸ்பியாக மீனில் ஒட்டி வரும். அரை எலுமிச்சைப்பழம் ஜூஸ் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோன்னா கொஞ்சம் கிறிஸ்பி லேயர் கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம 1/2 ஸ்பூன் அளவு போடுறோம். இதெல்லாம் வந்து மசாலா பரட்டிட்ட பிறகு தான் போடணும். இப்போ நல்லா ஒரு பைண்ட் கொடுக்கும் நம்மளுக்கு, நல்லா நம்ம கிறிஸ்பி லேயராக கொடுக்கும். அதுக்கு தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ நல்லா போட்டு பரட்டி 10-15 நிமிஷம் ஊற வச்சா போதும், நல்லா மசாலாலாம் நல்லா மீனில் அப்சர்வ் ஆகும். அதுக்காக ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுனாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ நார்மலாக கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுற மாதிரி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுறேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு நம்ம மசாலா தடவி வச்ச மீனெல்லாம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மீனெல்லாம் எண்ணெயில் போட்டதும் உடனே கரண்டி வச்சு திருப்பாமல் இருங்க. ஏன்னா நம்ம திருப்பிட்டோன்னா அந்த மசாலாலாம் ஒன்றும் சேராமல் உதிரி உதிரி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரோ டிப். ஆக்சுவலாக நீங்கள் வந்து உடனே திருப்பாமல் 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த மசாலாலாம் உதிராமல் அப்படியே ஒட்டிட்டு வரும். ஏன்னா ஒரு சைடும் நான் திருப்பி போட்டு 5 நிமிஷம்லேருந்து 7 நிமிஷம் ஒரு நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் மீன். வாவ், இப்போ பார்த்தாலே தெரியுது நம்மளோட மீன் வறுவல் 2 பக்கமுமே சூப்பராக ஃப்ரை ஆகியிருக்கு. நல்லா ஒரு ரெட்டிஷ் கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்மளோட கிறிஸ்பி கிழங்காய் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.